பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு மேலையும் எங்களை தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையை சட்டப்படிதான் சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீண் பழிய என் பிள்ளை மேல போட்டு எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வர்றேன். பாப்பா போலாம். அத்தை, இந்த ஆள் சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. எனக்கு இப்பவும் தோணுது, அர்ஜுனை கொலை பண்ண பார்த்தது இந்த பிரகாஷ் தான். அந்த ஆள் நம்மளை முட்டாளாக்க பாக்குறான். எனக்கும் அது தெரியும் மலர். ஆனா இந்த ஆளு எதுக்காக இப்ப இங்க வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு போறான், அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னப்பா உங்களுக்காச்சு? நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நம்ம நிக்கிதாவை கொண்டவ குடும்பத்துக்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டு வரீங்க. அப்படியே கோவம் எனக்கு தலைக்கேறுது. எதுக்காக நீங்க அவங்களுக்காக பயப்படுறீங்க? ஆமா, நான் தான் பண்ணேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? இப்ப மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் அவனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன்னு மிரட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சிட்டு வரீங்க. என்னப்பா இதெல்லாம்? உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா, வயசானதுனால பயம் வந்துருச்சா? இப்ப நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிற காரியம் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேணா இப்படி பொறுமையா போலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் சரி, திரும்பவும் நான் அவனை கொல்ல ட்ரை பண்ணுவேன். அவனை எப்படியாவது கொன்னே தீருவேன், உயிரோடவே விடமாட்டேன். நீ என்னடா அவனை கொல்றது? நீ அவனை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவன் கதையை முடிச்சிருவேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் செத்துருவான்டா. என்னப்பா சொல்றீங்க? டேய், நான் உன் அப்பன்டா. என்ன சொன்ன? வயசானனால பயம் வந்துருச்சா? டேய், இதுவரைக்கும் என் எதிரில் நின்னவன் கண்ணில் தான்டா நான் பயத்தை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் பயந்ததே இல்லை. கூட பிறந்தவனா நிகிதாவை நினச்சி நீ கஷ்டப்படுறதை விட பெத்த பொண்ணை பறிகொடுத்த ஒரு அப்பனா நான் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. உயிருக்குயிரான என் பொண்ணை காவு வாங்கணுமே குடும்பத்துக்கிட்ட சமாதானம் பேசிட்டு வந்தேன்னு நினச்சியா? டேய், நிகிதாவை கொன்னவன் மேலே உனக்கு இருக்குது கோவம்டா, எனக்கு இருக்குது கொள்ள வெறி. அது அவன் சாகர வரைக்கும் போகாது. உன் தங்கச்சியை கொன்னவனை அவன் குடும்பத்து முன்னாடி கொல்லணும்னு நீ நினைக்கிற. ஆனா நான் அவனை மட்டும் இல்லை, என் பொண்ணை கொன்னதுக்கு அவன் குடும்பத்தோட சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்டா. உங்க அம்மா மாதிரி நான் கத்தி அலமாட்டேன். உன்னை மாதிரி கோவப்பட்டு ஆளை வச்சு கத்தியால குத்த மாட்டேன். கோவத்தையும் வருத்தத்தையும் வெளியில கொட்டிட்டா அது கொஞ்ச நாள்ல குறைஞ்சிரும். அதை நான் பண்ண மாட்டேன். என் பொண்ணை கொன்ன மேல இருக்க கோபம் அவனை பொணமா பாக்குற வரைக்கும் குறைய கூடாது. அதுக்காக தான்டா இவ்வளவு பொறுமையா இருக்கேன். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அப்போ இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பொறுமையா பேசிட்டு வந்ததெல்லாம்? டேய், அதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக. நான் இப்ப இங்க வந்தது அவன் கதையை முடிக்கிறதுக்காகத்தான். சொன்னது புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுது சார். இந்த புடி. ஓகே சார். இங்க பார், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த அர்ஜுன் சாகணும். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கவலையே படாதீங்க, என் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டீங்களா, எப்படி முடிச்சு காட்டுறேன்னு பாருங்க. உள்ள நம்மால் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இன்னைக்கு நைட்டு அவன் கதையை முடிக்க சொல்லிட்டேன். டேய்,
ஒருத்தனை கொல்லணும்னா நாம தான் களத்தில் இறங்கணும்னு அவசியம் இல்லை. யாரை இறக்குனா நம்ம நினைச்சதை நடத்த முடியுமோ அவனை வச்சு வேலையை முடிக்க பார்க்கணும். ஆ சொல்லு. ஆமாம், இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தான், வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. ஏய், எல்லாத்துக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத, சொல்றது கேளு. புள்ளைய நாளை காலையில ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. சாவட்டம். அக்கா இருக்கா, நான் உன கூப்பிடுறேன் திரும்ப. எனக்கு ஒண்ணு இல்ல.
நீங்க பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஏய், அர்ஜுன் இப்ப நீ எப்படி பாருக்க? நீ கண்ணு முடிச்சிட்டன்னு மலர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு உயிரே வந்ததுடா. ரொம்ப வலிக்குதா? ஒரு சின்ன வலிய கூட உன்னால தாங்கிக்க முடியாதேடா. உன்ன போய் அம்மா அழாதீங்கம்மா, எனக்கு ஒன்னும் ஆகலம்மா. அவ்வளவு சீக்கிரம் அந்த கடவுள் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டார். நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லதா இருக்கேன். மலர், டாக்டர் ஏதாவது சொன்னாராம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்துதான் செக் பண்ணி பார்த்துட்டு போனாரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாரு. எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சார், டிஃபன். என்னையா, உள்ள ஒரு மாநாடே நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு நாம பாதுகாப்பு இருக்கமா இல்ல அவங்க பாதுகாப்பு இருக்காங்களா? கேட்ட ஐஜி டிஐஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் பஞ்சாயத்து கிழக்க வேண்டியது எல்லாம் என் தலையெழுத்தியா? கொண்டா சரி, நீ போ. ஓகே சார். அர்ஜுன், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ முதல்ல நல்லபடியா குணமாயி வாப்பா. அதுக்குள்ள உன்னை நாங்க எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவோம்ப்பா. நியாயம் நம்ம பக்கம் இருக்குங்கிறதுனாலதான் ஜட்ஜ் உனக்கு இன்னும் தண்டனை கொடுக்காம இருக்காரு. நீ அதை பத்திலாம் நினைச்சு பயந்துகிட்டு இருக்காத, சரியா? அப்பா, நேத்து வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துச்சுப்பா. ஆனா மலர் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் புது தெம்பும் வந்த மாதிரி நான் உணர்றேன்பா. மலர் சொல்ற மாதிரி எந்த தப்பு செய்யாத நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நான் கண்டிப்பா நிரபராதின்னு முடிவாகி நான் ரிலீஸ் ஆயிடுவேன். நீங்க எல்லாரும் எனக்காக இருக்கும்போது நான் எதுக்குப்பா பயப்பட போறேன்? நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. யாராவது ஒருத்தர் தானே கூட இருக்க சொன்னேன். எல்லாரும் வந்து நின்னீங்கன்னா டாக்டர் என்னதான் சத்தம் போடுவாரு? பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. சாரி சிஸ்டர், இதோ கிளம்புறவங்க எல்லாருமே. தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். வள்ளி, நாம அப்புறம் வந்து பார்க்கலாம். அர்ஜுன் ரெஸ்ட் எடுக்கட்டும், வா. ரெஸ்ட் எடு அர்ஜுன். வா, அம்மா வெளியில தான் இருக்கேன்னு அப்புறம் வந்து பாக்குறேன். நீ தைரியமா இரு. சரிம்மா. மருமகன் நேத்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்களோட தலைமுறையே இல்லாம நான் பண்ணிருப்பேன். என் புள்ளைய கொல்லணும்னு நினைக்கிறவனும் சரி, அதுக்கு உடந்தையா இருக்கிறவனும் சரி, யாரு என்னன்னா நான் பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. என்னடா அது, போலீஸ்காரங்க மிரட்டி நான் பாத்திருக்கேன், ஆனா ஒரு போலீஸ்காரரே மிரட்டுறத இப்பதான் நான் பாக்குறேன். மேடம் போங்க, போங்க மேடம். இதெல்லாம் போயிட்டு உங்க புள்ளைய கொலைப்பட வந்தால அவன் வேணும் அவன்கிட்ட சொல்லுங்க. இது எதுக்கு எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? விடுவள்ளி, முதல்ல அர்ஜுன் ரிலீஸ் ஆகி வரட்டும், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். லாயர் சார். மேடம், இப்பதான் என் பையனை ரிலீஸ் பண்றத பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. என்னாச்சு சார்? என் பையனை வெளியில கொண்டு வந்துடலாம்ல? அவனை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்தே ஆகணும். துர்கா உன்ன கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்,
நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இங்கேயே கூட என்ன கழுத்தை நெரிச்சுக்கோ, இல்ல கத்தியால குத்தி கூட கொன்னுடு. ஆனா நீ அர்ஜுனை விட்டு போலீஸ் கிட்ட நீ சரண்டர் ஆயிரு. நீ அர்ஜுனை விட்டுடு. உனக்கு என்ன, நான் அர்ஜுன் கூட வாழக்கூடாது அதான? நான் வேணும்னா அவனை விட்டு போயிடுற, காலத்துக்கும் அவன் பக்கமே வரமாட்ட. ஆனா அர்ஜுனை மட்டும் தண்டிச்சிடாத, அவனை விட்டு. காலம் பூரா அவன் மேல ஒரு கொலைப்பழியோட குற்ற உணர்ச்சியில இருக்கிற மாதிரி நீ பண்ணிடாத. ஏய் நிறுத்துறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு என் மேல பழி போட்டுட்டு இருக்க. உங்க எல்லாரும் விட நிகிதா இறந்தது நினைச்சோ, அந்த கொலைப்பழி அர்ஜுன் மேல விழுந்தது நினைச்சோ கவலைப்பட்டு இருக்கிறது நான் தான். அந்த நிகிதாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான். அர்ஜுனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள ஒன்னா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான். ஆனா அது இப்ப நடக்காம போயிடுச்சு. இப்போ ஒருத்தரோட உயிரே போயிடுச்சு, இன்னொருத்தரோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு வேதனையில இருக்க என்கிட்ட வந்து நான் தான் அவளை கொன்ன, அர்ஜுன் மேல பழி போடுறேன்னு நீ தான் என் மேல பழி போட்டுட்டு இருக்க. இல்ல, நீ நடிக்கிற, பொய் சொல்ற. எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். ஏய், இன்னொரு தடவை அந்த வார்த்தைய சொன்ன அடிச்சு பள்ளகில எல்லாம் கழிச்சிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? விட்டா போலீஸ் கிட்ட போய் நான் தான் பண்ணேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா போல இருக்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் உங்க கூட தானே வந்தேன். நிகிதா செத்து போனது உங்களுக்கு தெரியும் போதுதான் எனக்கும் தெரியும். இதுல நான் தான் அவளை கொன்னேன்னு எதை வச்சடி சொல்ற? வேணும்னே மேல படிய சுமத்தி என்னை அம்மா கிட்ட இருந்து தம்பி கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியா? கொலை பண்ற அளவுக்கு நான் உன மோசமானவில்லடி. ஷோ, தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோ. நான் வேணா உன் கால விழுந்து கேக்குறேன். எழுந்துரு சொல்ற, நீ கால விழுந்தா மட்டும் செய்யாத தப்ப நான் ஏன் செஞ்சேன்னு ஒத்துக்கணும். என் தம்பி அர்ஜுனை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். ஆனா அதுக்காக செய்யாத கொலைப்பழிய எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க பாரு, எனக்கு உன் மேல கோவம் இருந்ததுன்னு உண்மைதான். ஆனா உன்னை பழி வாங்குறதுக்காக ஏன் தம்பி வாழ்க்கைய நான் அழிக்க மாட்டேன். ஏற்கனவே நிகிதாவை நினைச்சு நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ வேற இப்படி எல்லாம் பேசி என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாத. இதோட இந்த மாதிரி பேசுறதை எல்லாம் நிறுத்திக்க மலர், கொஞ்சம் நிதானமா இரு. நீ துர்கா கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம யார பார்த்தாலும் நமக்கு சந்தேகப்படணும்னு தான் தோணும். ஏன் நம்மளையே நாம கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நம்ம மேலேயே சந்தேகப்படணும்னு தான் தோணும். இப்படி ஒரே வீட்டுல இருந்துகிட்டு தப்ப நீ பண்ணியா இல்ல நான் பண்ணனான்னு கேட்டுகிட்டு இருந்தா நம்ம அர்ஜுனை காப்பாத்துறதுக்கான வழியே கிடைக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எந்த தப்புமே செய்யாத என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது. அவனை சட்டம் கைவிட்டாலும் அந்த சாமி கைவிடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருவாரு. நீயும் அதே நம்பிக்கையோட இருமா. Thank you.
எழுந்துரு, சாப்பிடலாம். மலர், எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, எப்போ என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? அர்ஜுன், டிஸ்சார்ஜ் பண்ணாலும் கோர்ட் ஆர்டர் படி உன்னை ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஆமால, எனக்கு அது ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு போவோன்ற மைண்ட் செட்லயே நான் இருந்துட்டேன். ஜெயிலுக்கு போகணும்ல? அர்ஜுன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஆமா மலர், நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. கன்சுமிட்ட நேரத்துக்குள்ள என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. அர்ஜுன், நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் யோசிக்காத. முதல்ல உன்னோட ஹெல்த்தை பாரு, சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். இந்தா, முதல்ல இத சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சாஞ்சிக்கோ. மலர், நீ மட்டும் தான் இருக்கியா? அப்பா அம்மாலாம் எங்க? அம்மா கொஞ்சம் வர சொல்ல. அத்தை இப்போ இங்க இல்ல, அவங்க லாயரை பார்க்க போயிருக்காங்க. லாயரை பார்க்க போயிருக்காங்களா? என்னாச்சு மலர்? இப்போதான் அந்த வக்கீல் வந்து பேசிட்டு போனார்னு சொன்னீங்க. திரும்பவும் இப்போ எதுக்கு அம்மா வக்கீலை பார்க்க போயிருக்காங்க? இல்ல அர்ஜுன், அத்தை இப்போ பார்க்க போயிருக்கிறது வேற ஒரு வக்கீல். ஏன் மலர், நம்ம வக்கீலுக்கு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? மலர், உன்னதான் கேக்குறேன், என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்ல அர்ஜுன், நீ முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மலர், முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். எதுக்காக அம்மா நம்ம வக்கீலை விட்டுட்டு வேற வக்கீல பார்க்க போனாங்க? அர்ஜுன் ப்ளீஸ், நீ சாப்பிடு, நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இல்ல மலர், என்ன நடக்குது நீ சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். என்னாச்சுன்னு சொல்லு மலர், நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏ மலர், இப்ப எதுக்காக அர்ஜுன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் மறைக்கணும்னு நீ நினைக்கிற? நடந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்றதுனால இப்ப என்ன ஆயிட போகுது? அது அவங்க கிட்ட சொன்னாதானே, அவனுக்கு ஏதாவது ஐடியா வந்தா நம்ம கிட்ட சொல்லுவான். அக்கா, நீங்களாவது சொல்லுங்க, அம்மா எதுக்காக வேற ஒரு வக்கீல பார்க்க போயிருக்காங்க? இங்க என்ன நடக்குது, என்னதான் பிரச்சனை? அது ஒண்ணு இல்லடா அர்ஜுன், நம்ம குடும்ப வக்கீல் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரே, அவரே யார்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டார் போல இருக்கு. அந்த ஆளு இந்த கேஸ்ல ஆதாரம் எல்லாம் உனக்கு எதிரா இருக்குது. எப்படியும் நிகிதாவோட கேஸ்ல உனக்கு எதிரா தான் தீர்ப்பு வரும்னு பயந்துகிட்டு இந்த கேஸ்ல இருந்து விலகிறேன்னு சொல்லி காலை வாரி விட்டுட்டு போயிட்டாரு. அதனாலதான் அம்மா உனக்காக வாதாடுறதுக்கு சிட்டிலேயே ஒரு டாப் மோஸ்ட் வக்கீல ஏற்பாடு பண்றதுக்காக போயிருக்காங்க. அர்ஜுன், அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, அவர் இல்லனா என்ன, வேற ஒரு வக்கீல் கண்டிப்பா வருவாரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இங்க பாருங்க, இதுக்குதான் அர்ஜுன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டான்னு சொன்ன. அவர் ஏற்கனவே வருத்தத்துல இருக்காரு, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு அறிவே இல்லையா உங்களுக்கு? அர்ஜுன், நீ இந்த பிரச்சனைய விடு, உனக்காக வாதாடுறதுக்கு அத்தை கண்டிப்பா ஒரு வக்கீல கூட்டிட்டு வருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல மலர், நான் என்ன பத்தி நினைச்சு கவலைப்படல, என்னால நீங்க எல்லாம் படுற கஷ்டத்தெல்லாம் நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. என் ஒருத்தனால இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே நிம்மதியில்லாத சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னோட கொஞ்ச நேர கோபத்தால மொத்த குடும்பத்தையும் சோதனைக்கு ஆளாக்கிட்டால. ஐயோ அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு உன் மேல எந்த தப்புமே இல்ல, அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? டாக்டர், ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, இதுல ஒருத்தரோட வாழ்க்கையே இருக்கு. தப்பே பண்ணாதவங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது சார். இந்த கேஸ்ல என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் கோர்ட் பார்த்துக்கும். இதுக்கப்புறம் இங்கிருந்து போக மாட்டேன்னு சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். டாக்டர், அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசிக்கலாம், இருங்க. ஆனந்த் சார், அவங்கள கூட்டிட்டு போங்க, நான் பேசிக்கிறேன். தங்கச்சிமா, மாமா போலாம். அண்ணா, எப்படி என்ன போக முடியும்? அர்ஜுன் பாவம் அண்ணா, அவனுக்கு எதிராக ஏகப்பட்ட சதி நடக்குது. எந்த தப்புமே பண்ணாததுக்கு அவன் எதுக்காக நான் தண்டனை அனுபவிக்கணும்? நீங்க எல்லாமே தப்பு தப்பா இருக்குன்னு அந்த டிஎன்ஏவை இன்னொரு தடவை ப்ராப்பரா செக் பண்ண சொல்லுங்கன்னு. ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துட்டே இருக்கு. என்னால அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் நம்ப முடியல, இவரையும் நம்ப முடியல. இது நம்ப முடியலையா? உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாதுமா? முதல்ல வெளியே போங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். டாக்டர், டென்ஷன் ஆகாதீங்க. ஆனந்த் சார், அவங்கள கூட்டிட்டு போங்க, நான் வந்து பேசிக்கிறேன். தங்கச்சிமா சொன்னா கேளுமா, வாமா போலாம். பணத்தை வாங்கிட்டு ரிப்போர்ட்ட மாத்தி எழுதி கொடுங்க சார். என்ன, பணத்தை கொடுத்துட்டு ரிப்போர்ட்ட மாத்துவியா நீ? என்ன துப்பாக்கிய கட்டு மிரட்டுறியா? நான் ஒரு லாயர், என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அப்படிதானே? இப்ப பாரு, சொல்லுங்க சார். ஏய், ஒரு நிமிஷம் இந்தா பேசு. பேசுங்கறல்ல, எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான், பேசு. ஹலோ. ஹலோ அப்பா. வர்ஷா, எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க நீ? காலேஜுக்கு வரப்பா என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்கப்பா. ஐயோ, அப்பா கழுத்துல கத்தி வச்சுல மிரட்டாங்கப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. வர்ஷா, அழாதம்மா, அழாத. பொண்டாட்டி பொண்ண நான் கொண்டுட்டேன்னு கேஸ் எடுத்து நடத்து சார். சார் வேண்டாம் சார். இப்போ நீ காசுக்கு ரிப்போர்ட்ட மாத்த சொன்னிய, அதே மாதிரி நானும் காசை கொடுத்து வேற ஒரு ஆள சரண் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் சார். சார் நயா போட்டுமா சொல்லு. சார் சார் இல்ல சார், வேண்டாம் சார். சார் சார் இல்ல சார், இல்ல சார். என் பொண்ணையும் மனைவியையும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் என்னயா இப்ப மட்டும் பதற சொல்லு. சார் நீ பெரிய ஆளு, ஒன்னு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியா? இல்ல சார். ஒழுங்கு மரியாதையா இதுல இருந்து விலகிடு. இல்ல ஒன்ன மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன். இல்ல இல்ல சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். நான் போயிடுறேன் சார், இனிமே இந்த கேஸ்ல நான் ஆஜரே ஆக மாட்டேன். அது போ. டாக்டர் சார், இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க மட்டும் எக்காரணத்தை கொண்டோ இந்த கேஸ்ல முக்கியமான ஆதாரமான அந்த டிஎன்ஏவை மாத்திரவே கூடாது. என் தங்கச்சியோட உயிர் பயிருக்கு அதை நான் ப்ரூவ் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். மீறி ஏதாவது பண்ணீங்க